Good morning champions, welcome to Great Zone Financial. I am Ayush Navan, he is Best Team. We will talk about challenges meet game. We will talk about three topics. Some concepts we will talk about. First one is stiffness. Stiffness na and K mention. Stiffness oda formula enna pathina load by deflection appdi solranga. Load by deflection nale namakku unit enna therinjirum, Newton by meter. Stiffness ku enna formula irukke eppadi nyabam vechikalam na dd power 4 8 capital d power 3. இது வந்து ஏடன் கார்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடன் கார்டன் அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா மறக்காது. ஓகே, ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா லோட் பை டிஃப்ளெக்ஷன் சொல்லி சொல்றாங்க. ஸோ நியூட்டன் டு மீட்டர் ஆகுது. ஸ்டிஃப்னஸ் கூட இன்னொரு ஃபார்முலா என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஜிடி பவர் 4 பை டி எயிட் கேபிட்டல் டி கியூப் இன்டூ என்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஈடன் கார்டன் 8 இ டி என் கார்டன் ஜிடி அதாவது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம என்ன என்ன கிடச்சிக்கோனா எயிட் டி ரோல் பை ஜிடி பவர் ஃபோர் இப்படி கிடச்சிடும். என்ன டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா அப்படின்னு ஓகே, டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எயிட் டி கேபிட்டல் டி கியூப் என் ஆர் இ டிவைட் பை ஜி ஸ்மால் டி பவர் ஃபோர் தான் வந்து டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டவு சவுஸ் சிஎஸ்எஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டி கியூப் என் லோட் இன்ட்டு கே இன்ட்டு அப்படி கே இன்ட்டு ஒமேகா அப்படின்னு சொல்கிறாங்க டிவைட் பை ஜிடி பவர் ஃபோர். ஓகே, இப்போ சிஎஸ்எஸோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃப்ளெக்ஷனை விட இன்ட்டு கே ஒமேகா போட்டோம் அப்படின்னா கே இன்ட்டு ஒமேகா போட்டோம்னா அதுதான் வந்து சிஎஸ்எஸோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒமேகா என். ஒமேகா என்ன நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட பாவமாக பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் கே டிவைட் பை எம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒமேகா என்னன்னு சொல்கிறாங்க அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. அது ஃபார்மா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரூட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் பை எம் போட்டோம்னா அதுதான் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்மா. நெக்ஸ்ட் வேல்ஸ் ஃபேக்டர். வேல்ஸ் ஃபேக்டர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கே இன்டு ஒமேகா தான் வேல்ஸ் ஃபேக்டர் சொல்கிறாங்க. இதோட ஃபார்முலான்னா 4C-1 divided by 4C-4 plus 0.615 divided by C அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து C நான் என்ன என்னத்தை குறிக்குதுன்னா C இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை ஃபோர் டைம்ஸ். டயாமீட்டர் நாலால் வகுத்தோம்னா C கிடச்சிரும். அந்த சி வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா வேல்ஸ் ஃபேக்டர் கிடச்சிரும். அந்த வேல்ஸ் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய இந்த இடம் 4C-1 divided by 4C-4 தான் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னா 4C-1 டிவைட் பை 4C-4. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிஃப்னஸில் வந்து ஒரு இது இருக்குது. அதாவது ஒரு ராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் லென்த்தாக இருக்கக்கூடிய ராடை விட சின்னதாக கட்டையாக இருக்கக்கூடிய ராடுக்கு தான் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங்குக்கும் நிறைய காயில்ஸ் வச்ச ஸ்ப்ரிங்கை விட சின்ன காயில்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்குக்கு தான் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன தெரியுதுன்னா ஸ்டிஃப்னஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் காயில்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேல்ஸ் ஃபேக்டரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா KIW இஸ் ஈக்குவல் டு 4C-1 பை 4C-4 பிளஸ் 0.615 பை சி தான் வந்து வேல்ஸ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அதில் சி ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து டி வேபர் போட்டால் சி ஃபைன் பண்ணுறது சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து இன்வெஸ்டிவ் ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் காயில்ஸாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. காயில்ஸ் இந்த நம்பர் ஆஃப் காயில்ஸ் கம்மியாக கம்மியாக ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் தான் இந்த வேல்ஸ் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய இந்த மொதல் டேம் 4C-1 பை 4C-4 தான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபோர் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 4C-1 பை 4C-4 தான் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ் இன் சீரீஸ். ஸ்டிஃப்னஸ் இன் சீரீஸாக இருந்துச்சுன்னா 1/KS ஈக்குவல் டு 1/K1 பிளஸ் 1/K2. அதே இது ரெண்டு ஸ்டிஃப்னஸ் அதாவது ரெண்டு ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸும் சேம் வேல்யூவில் தந்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/KS ஈக்குவல் டு 2/K அப்படின்னு கிடைக்கும். நம்ம எடுத்தோம்னா கே இன் சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு K/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிஃப்னஸ் இன் சீரீஸோட ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. 1/K இஸ் ஈக்குவல் டு 1/K1 பிளஸ் 1/K2 சொல்லி வருது. இதுவே வந்து ரெண்டோட ஸ்டிஃப்னஸ் ரெண்டு ஸ்ப்ரிங் அதோட ஸ்டிஃப்னஸும் வந்து சி ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட வந்து 1/KS இஸ் ஈக்குவல் டு 2/K2 சொல்லி வருது. ஸோ நம்ம கேஎஸ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா K/2 தான் வந்து ஸ்டிஃப்னஸ் இன் சீரீஸில் வந்து ரெண்டு ஸ்ப்ரிங்க்கு வந்து ஈக்குவலான ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலாக வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் இன் பேரலல். ஸ்டிஃப்னஸ் இன் பேரலல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி தான். K1 பிளஸ் K2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இதில் ரெண்டு ஸ்டிஃப்னஸும் ஒரே வேல்யூவாக இருந்துச்சுன்னா
நமக்கு வந்து 2k கிடைக்கும். இப்ப ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து இங்க பேரலல் வந்து 2k ஆகும். இங்க வந்து k/2 ஆகும். இந்த ரெண்டி கவர் பண்ணனும் நமக்கு தெரியும். ஸ்டிஃப்னஸ் இன் பேரலல் வந்து 2 மடங்கா இருக்கும். இங்க வந்து 2 மடங்கு கம்மியா இருக்கும். அப்ப இதுல தெரியுது ஸ்ப்ரிங் வந்து பேரலலா கனெக்ட் பண்ணும்போது தான் ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும். சீரிஸா கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு less ஆ தான் இருக்கும். அப்படி ஸ்டிஃப்னஸ் இன் பேரலல் வந்து ஸ்டேட்டா k = k1 + k2 ஸ்டேட்டா சொல்லி பண்ணாங்க. அப்ப வந்து ரெண்டு ஃபைனலா ரெண்டு இதுவும் ஒரே ஸ்டிஃப்னஸா இருந்தா வந்து 2k னு சொல்லி எடுத்துக்கறாங்க. இப்ப நமக்கு வந்து பேரலலா கனெக்ட் பண்ணும்போது அது வந்து பேரலலா கனெக்ட் பண்ற கனெக்ட் பண்ணாதான் நம்ம ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும். சீரிஸா கனெக்ட் பண்ணா நம்ம வந்து அதில் பாதி ஸ்டிஃப்னஸ்ல பாதி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பெஸ்ட் கிட்ட ஸ்ப்ரிங்ல இருந்து ஒரு ஃபுல் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சொல்லிக்கலாம். தேங்க்யூ சார்.